வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு ஒன் ப்ளஸ்லேருந்து கேமிங் ட்ரிகர்ஸ் அவங்க லான்ச் பண்ணிக்காங்க. இது ரொம்ப சைலண்டான ஒரு லான்ச்சாக இருந்தது. இந்த கேமிங் ட்ரிகர்ஸுடைய விலை பார்த்தீங்கன்னா 1099 ரூபா. ஸோ இந்த கேமிங் ட்ரிகர்ஸ்லாம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ப்ரொஃபஷனலாக கேமர்ஸ் இல்லாட்டி அதிகமாக கேம் விளையாடணும்னு பிரியப்படுறவங்க எல்லாருமே ஒரு மொபைல் ஃபோனில் கேம் விளையாடுறப்போ அந்த மொபைல் ஃபோனுடைய முழு திரையை வந்து அவங்க பார்த்துக்கிட்டே கேம் விளையாடணும், அவங்களுடைய கை வந்து இடைவெளி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கேமிங் ட்ரிகர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில மொபைல் ஃபோன்ஸில் கேமிங் ட்ரிகர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ROG அப்புறம் IQ3 இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸில் கேமிங் ட்ரிகர்ஸ் மேலேயே வச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து மொபைல் ஃபோனோட இன்டெகிரேட் ஆகிருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு 99% மொபைல் ஃபோன்ஸில் அந்த மாதிரி இன்டெகிரேட்டட் கேமிங் ட்ரிகர்ஸ் வர்றது கிடையாது. ஸோ அந்த மாதிரி மொபைல் ஃபோன் வாங்குறவங்க கேமிங் ட்ரிகர்ஸ் இருந்தாலும் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கேமிங் ட்ரிகர்ஸ்லாம் வாங்குறதுக்கு விருப்பப்படுவாங்க. மார்க்கெட்டில் நிறைய அவைலபிளாக இருக்குது. இப்போ ஒன் ப்ளஸ் இருந்து லான்ச் பண்ணிக்காங்க. ஸோ இந்த கேமிங் ட்ரிகர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பயிர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கேமிங் ட்ரிகர்ஸோடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறது, கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காகவே இருக்குது. ஒன் ப்ளஸ் லான்ச் பண்ணியிருக்கிற இந்த கேமிங் ட்ரிகர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் அவங்க மொபைல் ஃபோன்ஸ் மற்றும் அவங்களுடைய மற்ற ஆக்சசரிஸ்னுடைய பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கும், அதே மாதிரி இதுலேயும் பில்டு குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இது வந்து ஒன் ப்ளஸ் மொபைல் ஃபோன்ஸ் மட்டும் கிடையாது, எந்த மொபைல் ஃபோன் வேணால் ஃபிட் ஆகும். ஆனால் ஒரு சின்ன விஷயம், மொபைல் ஃபோனுடைய பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் இல்லாட்டி ஒரு டெக்ஸ்டர்டு ஃபினிஷிங் இருந்துச்சு அப்படின்னா ஸ்லிப் ஆகாமல் இதை வச்சு நீங்கள் விளையாடலாம். கிளாஸ் ஃபினிஷிங் மொபைல் ஃபோன்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவர் போட்டிருந்தாலும் மொபைல் ஃபோனுக்கு ஒரு கேஸ் போட்டிருந்தீங்கனாலுமே முக்கவாசி மொபைல் ஃபோனுக்கு இது கேஸோடையே பொருந்தும். எங்கிட்ட இருக்கிறது ஒன் ப்ளஸ்னுடைய Nord 2 மொபைல் ஃபோன். ஸோ இந்த Nord 2 மொபைல் ஃபோன்ஸில் நான் நிறைய கேம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். கால் ஆஃப் டியூட்டியில் கேமிங் ட்ரிகர்ஸுக்கு பெருசாக ஒன்றும் வேலை கிடையாது. எனிமியை பார்த்தாலே போதும் அதில் ஷூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. அதே மாதிரி Asphalt 9 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேயும் நீங்கள் கேமிங் ட்ரிகர்ஸ்லாம் வச்சு விளையாடலாம். ஆனால் அதோடைய கண்ட்ரோல்ஸ் கேமிங் ட்ரிகர்ஸ் இல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் கேமிங் ட்ரிகர்ஸ் அதிகமாக முக்கியமாக யூஸ் ஆகிறது என்னங்க பார்த்தீங்கன்னா பேட்டில் கிரவுண்ட்ஸ் இந்தியா. ஸோ இப்போ இந்த கேம் பேட்டில் கிரவுண்ட்ஸ் பப்ஜி மொபைல் ஃபோன் கேமை நம்ம விளையாட போகிறோம். ஏற்கனவே இந்த கேமிங் ட்ரிகர்ஸ்க்காக கண்ட்ரோலை நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். செட்டிங்ஸில் போய் நீங்கள் கண்ட்ரோல் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனில் இந்த கேமிங் ட்ரிகர்ஸை நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு கண்ட்ரோல்ஸ் நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நான் இப்போ என்ன செட் பண்ணி வச்சுருக்கேன்னா இந்த சைடு கேமிங் ட்ரிகர் வந்து ஷூட்டிங், அப்புறம் இந்த சைடு கேமிங் ட்ரிகர் வந்து எய்மிங். இதுக்காக நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரே கல்லில் ரெண்டு மாங்கா அப்படிங்கிற மாதிரி கேமிங் ட்ரிகர்ஸ் மட்டும் கிடையாது, ஒன் ப்ளஸ் Nord 2னுடைய கேமிங் திறனையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 99% இருக்குது. எவ்வளோ பேட்டரி குறையுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம டைமர் செட் பண்ணிடுவோம். இப்போது அந்த கேமிங் ட்ரிகரை அட்டாச் பண்ணிட போகிறோம் மேலே.
ஓகே, ஒரு காமன் நேரமாக நம்ம கேம் விளாண்டுருக்கோம்னு நினைக்கிறேன். பேட்டரி பர்சன்டேஜ் இப்போது 94 இருக்கு. ஸோ 99 94 வந்துருக்கு. கேம் பிளே சொல்லவே வேணாம், ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது. வீடியோ கிராஃபிக்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆடியோனுடைய குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ நாட்டோனுடைய கேமிங்கை பொறுத்த மட்டும் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. இந்த கேமிங் ட்ரிகர்ஸ்னுடைய கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்களில் சில கண்ட்ரோல்ஸ் என்னால் ரீச் பண்ண முடியல. அதாவது அந்த லூட் பண்ண வேண்டிய அந்த பாக்ஸ் கண்ட்ரோல், அப்புறம் இந்த இடத்துல சில இந்த ரன்னிங் பண்ணுறப்போ அந்த கண்டினியூஸ் ரன்னிங் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல், ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் என்ன ரீச் பண்ண முடியல. ஆப்வியஸ்லி நீங்கள் அந்த கண்ட்ரோல் காம்பிகரேஷனில் போயிட்டு அதையும் வேணால் நீங்கள் இதுக்கேற்ற நீங்கள் நவர்த்தி வச்சுக்கலாம். பட் ஓவராலாக கேம் விளாடுறதுக்கு ஆப்வியஸ்லி கேமிங் ட்ரிகர்ஸ் டெஃபினெட்லாக ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் தான். என்ன, இந்த கேமிங் ட்ரிகர்ஸ்னுடைய விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 1100 அப்படின்னு நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிறப்போ மார்க்கெட்டில் இப்போது கேமிங் ட்ரிகர்ஸ் பார்த்தீங்கன்னா பல விலைகள், இதை விட மலிவான விலையில் கூட உங்களுக்கு கேமிங் ட்ரிகர்ஸ் கிடைக்குது. ஆனால் ஒன் ப்ளஸ் மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறவங்க இதே ஒன் ப்ளஸ் கம்பெனிலேருந்து வரக்கூடிய கேமிங் ட்ரிகர்ஸை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக இந்த கேமிங் ட்ரிகர்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். எனக்கு இந்த கேமிங் ட்ரிகரில் பிடிச்ச விஷயம் என்னென்னா, இதனுடைய கிரிப்பு ரொம்ப அருமையாக பர்ஃபெக்டாக ஃபிட்டாகி நிற்கிது. பவர் பட்டன் இருக்கக்கூடிய இந்த இடத்துல கூட நம்ம வச்சா கூட பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணல, நம்ம அந்த பட்டன் இந்த கேமிங் ட்ரிகர்ஸில் அழுத்துறப்ப கூட நம்ம பவர் பட்டனில் எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு டெக்னாலஜியில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது கேமிங் ட்ரிகர்ஸ். இந்த கேமிங் ட்ரிகர்ஸ் பற்றின மேலும் விவரங்கள் ப்ளஸ் இதை வாங்குறதுக்கான லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக விரைவில் நம்மளுடைய சேனலில் இந்த நாட் 2க்கான விமர்சனமும் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு இன்னும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு குழுவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.